Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. If you are channel subscribe to channel, please subscribe. In this video, we cut a normal blouse or a measurement to cut a boat neck cut panla, princess cut cut panla, So first one, the lining la mark panra. Lining vandha nama regular ah fold panna mari renda fold panirka measure panala kida vandha straight line na adukapram or 1 inch extra or line potukalam. Next one, the measurement blouse idu vandha normal measurement blouse tha normal blouse tha boat neck or princess cut or kedaiyadhu. So indha maari nama eppadi pannalam abindradha dhaan nama indha video la paaka porom. So correct ah exact ah nama eppadi normal blouse mark pannuvomo adhe maari mark panikonga. So fold panni and the lining cloth mala vechi nama regular ah mark pandra mari mark pannikalam. So height irukla adha vida konjam mele podren thaiyal kum seithu adukapram arm hole shoulder mark pannikalam. Shoulder nama as usual eppadi normal blouse la mark pannuvoma adhu dhaan. So adhu ungalukku theriyadhu appadina neenga vandu na I button liyo description box la link kudukuren ordinary blouse eppadi cut pandradendu. So adhu pathina ungalukku puriyum. Ipo arm hole ku mark pandrom. Marking enga irukko adha vida konjam mele pannuvala adhe maari pandren. So enga finish aagudun theriyadhukaga anga or line potturken. Ivlo dhaan idhukku theviyana measure namakku. Ipo vandha mele straight line potukrom adhe maari inga arm hole mark pannuvala angiyum vandha nama or line potukalam. இப்ப பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 5.5 இன்ச்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இதை விட ஒரு 1 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கறேன். நார்மல் ப்лауஸ்ல எவ்வளவு இருக்கோ அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணப் போறோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் எவ்வளவு இருக்கோ அதோட ஒரு 1/2 இன்ச் கீழ இறக்கிக்கோங்க. சோ இது ரெண்டு டிஃபரன்ஸ் கொடுத்தாலே போதும். ஷோல்டரை விட 1 இன்ச் ஆர்ம் ஹோல விட 1/2 இன்ச் அதிகமா எடுத்துக்கணும். So, நீங்க ஆர்ம் ஹோல் வந்து இறக்கல அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா டைட் ஆகும். சோ மார்க் பண்ணதுல இருந்து 1.5 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்காக வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 1 இன்ச் நார்மல் ப்лауஸை விட அதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து 1/2 இன்ச். சோ அந்த 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கறேன். இப்போ ஆர்ம் ஹோல்க்கான அந்த பாக்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். சோ ஆர்ம் ஹோல் ஷேப் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் நானு வெளிய வந்ததா வரணும் பேக்க்கே வெளிய வந்தா வரணும் ஏன் அப்படினா நம்ம ஷோல்டர் எந்த அளவுக்கு ஆல்டர் பண்ணிருப்போம் பாருங்க. சோ அந்த ஷோல்டர் கேத்த மாதிரி நமக்கு வரணும் அப்படினால 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக்க்க்கு வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு அது அப்படியே டச் ஆகி வர மாதிரி இருக்கணும் ஆர்ம் ஹோல் ஷேப். இப்படி போடலனா நமக்கு வந்து கை கிட்ட ரொம்ப சுருக்கம் வரும் டைட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இப்படி தான் எடுத்தாகணும். அப்புறம் வந்து போட் neck இதல பாத்தீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு எடுக்கறேன். அது உங்களோட விருப்பம்தான். இங்க எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வெச்சுக்கலாம். ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுறேன். சோ அவ்ளோதான் பேக் வந்து நமக்கு finish ஆயிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் அந்த பேக்ல மார்க் பண்ணலாம் அந்த மெஷர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து லைன் போட்டுக்கலாம். அதாவது அங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 9 and a half விட கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதை விட 1 இன்ச் அதிகமா எடுக்கறேன். ஏன் அப்படினா நம்ம மிடில்ல கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக தான். நீங்க அந்த 1 இன்ச் எடுக்கல அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும் டைட் ஆகும். கண்டிப்பா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது. இப்போ அந்த பேக்ல எவ்வளவு ஹைட் இருக்கோ அதே ஹைட் தான் நம்ம ஃப்ரண்ட்லயே வைக்க போறோம். 14 and a half இருக்கு. சோ அதை விட ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒருவேளை ஜாயின் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் வரும் அப்படின்றதால ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 14.5 பேக்கில் வந்து 14.5 இருந்தது இங்கே 14.3x4 வைக்கிறோம். அந்த 1 இன்ச் நம்ம ஃபோல்டிங்காக மார்க் பண்ணாலும் அதே மாதிரி இங்கே அந்த 1 இன்ச் லைன் போட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறதுல கிளாத் கொடுத்து தான் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் போட்டாச்சு. இப்போ வந்து ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஆர்ம் ஹோல் மெஷரை இங்கே நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு. இதில் வந்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து லைன் போட்டு பேக்கை விட கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கணும். ஸோ ஷேப் போட்டாச்சு. அதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ சேம் ஸ்லாண்டிங் போட்டுக்கலாம். நெக்கு கிட்டேருந்து ஷோல்டர் கிட்ட இறக்கமாக வரணும்.
இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயினா பிரின்சஸ் கட் மார்க் பண்ண போறோம் சோ பிரின்சஸ் கட் மார்க் பண்றதுக்கு நீங்க நார்மலா வந்து நம்ம டாட் புடிக்கிறதுக்கு எப்படி அந்த 2.5 இன்ச் 32 சைஸ்க்கு வந்து 2.5 ல பிடிப்போம்ல சோ அந்த இடத்துல நம்ம வந்து 2.5 மார்க்கே எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் நம்ம எவ்வளவு டாட் பிடிப்போம் அந்த 2.5 இன்ச் 2.5 3 னு பிடிப்போம் அத வந்து நான் இதுல வந்து 2.5 எடுத்துர்க்கேன் இது வந்து 32 சைஸ் 2.5 எடுத்துர்க்கேன் நீங்க 2.5 2.5 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா பஸ்ட் மெஷர் சோ பஸ்ட் மெஷர் எப்படி கால்குலேட் பண்ணனும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் அதோட ஐ பட்டன் கொடுக்கறேன் நான் வந்து 32 சைஸ்க்கு 9 இன்ச் 9.5 வைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைடுல இருந்து 3.5 மார்க் பண்றேன் சோ இதெல்லாம் டீடைல் வீடியோ இருக்கு நான் வந்து அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன் பாருங்க இங்க 2.5 இது வந்து 2.5 மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கு சோ இதுதான் மெஷர்மென்ட் சோ இது வந்து நான் 32 சைஸ்க்கு போட்டுர்க்கேன் நீங்க இத விட கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா 32 க்கும் 34 க்கும் நீங்க ஒண்ணா போடலாம் சோ 36 38 னு வரும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் சோ ஷேப் பாருங்க அந்த இடத்துல இருந்து கரெக்ட்டா நம்ம மிடில்ல ஒரு மார்க் பண்ணனால அது டச் பண்ணி வரணும் மெயினா இப்ப நான் போடுறனால இந்த மார்க்கிங் தான் ரொம்ப முக்கியம் சோ இந்த ஷேப்ல போடிங்கனா தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இங்கே வரும்போது ஆமோல் கிட்ட வரும்போது நம்ம டாட் பிடிப்போம்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் லைன் போட்டுக்கணும் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஷேப் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஷேப் போட்டோம்னா நமக்கு வந்து பிரின்சஸ் கட் நல்லாயிருக்கும் இந்த 1 இன்ச்சுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஷேப் கொடுக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம் நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணுறோம் கட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் போடாதீங்க லைனிங்கில் போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தடு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிடலாம் பட் அந்த ஷேப் இப்போ நம்ம போட்டு கட் பண்ணுறோம்ல இந்த ஷேப் தான் ரொம்ப முக்கியம் அந்த ஷேப் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் நமக்கு வந்து போட் நெக் பிரின்சஸ் கட் வந்து கரெக்டாக வந்துடும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து நம்ம பேடட் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணணும் பிரின்சஸ் கட்டுக்கு அப்படின்னு அவசியம் இல்லை இந்த ஷேப் நீங்கள் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கப் ஷேப் வந்துடும் ஸோ கட் பண்ணியாச்சு அந்த கேப் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணும்போது நமக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்குறது தான் சேம் ஃபோராக ஃபோல்ட் பண்ணியாச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நான் இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் தான் இன்னும் ஒரு 1/2 இன்ச் மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக வைக்க போகிற லென்த்து அதனால 1/2 இன்ச் மேலே வச்சுருக்கேன் மேலே வச்சு மார்க் பண்ணுறேன் அஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணுறேன் அங்கே தையல் எங்கே இருக்கோ அதுக்கு கொஞ்சம் மேலே பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த ஆம்போல்கிட்டையும் தையல் எங்கே இருக்கோ அதுக்கு கொஞ்சம் மேலே பண்ணுறேன் எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1.5 இன்ச் தேவைப்படும் எப்படி நம்ம பாடிக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி 1.5 இன்ச் அதிகமாக வைக்கிறோம் இப்போ ஷேப் போட்டுக்கலாம் பட் இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மெயின் பீஸ் வச்சு செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம அதில் ஆம்போலெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்லீவ் நமக்கு வரணும் அதனால் அதை செக் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் நான் இது பண்ணுறது தான் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா நமக்கு ஷார்ட்டேஜ் வராது கரெக்டாக வச்சு அந்த ஸ்லீவ் வர இடத்துல வச்சு நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் வராது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே தான் முடியுது நம்ம ஆல்ரெடி அதிகமாக வச்சுருக்கோம் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் காட்டுச்சோ அதே அளவு டிஃப்ரென்ஸ் வரும் நம்ம இந்த ஃபுல் கிளாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து கை பீஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை பாடி பீஸில் தான் ஷார்ட்டேஜ் வரக்கூடாது அது கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் மிடில் நாச் போட்டாச்சு ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் கட்டு ஸோ ஃப்ரண்ட் கட்டும் பண்ணியாச்சு இப்போ வந்து மெயின் பீஸ் எடுத்திருக்கேன் மெயின் பீஸ் எடுத்து இது ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான்
ஓரளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குது அப்படிங்கிறதால ரெண்டு பக்கம் ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்லீவுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து பேக் பீஸ் வைக்கிறேன், வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சின்ன மெஷர் பெரிய கிளாத்து அப்படின்றதால நான் வந்து எந்த இடத்துல வருதோ அப்படி வச்சுக்கிறேன். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய மெஷர்க்கெல்லாம் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வருமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்லாம் நீங்கள் ஒரு நார்மல் நீடில் இருக்குல்ல, ஹெம்மிங் நீடில், அதில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாத் பத்தும். ஸோ இப்போ வந்து கைக்கு வந்து ரெண்டு சைடும் ரெண்டு பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சு நான் கையையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ மெயினாக நெக்கு, ஸோ நெக்குக்கு நான் ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன், ஒரு 19 inch அளவு. அது மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை, நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோல்டு வந்து என் சைடில் இருக்குது. இப்போ நம்ம நெக்கு விட்டு சொன்னாலும் 4 inches. ஸோ அந்த 4 inch மார்க் பண்ணிடுறேன். இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 3 inch எடுக்கிறேன். ஸோ 3 inch எடுத்து நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 3 inch 4 inch போட்டால் நமக்கு அந்த போட்டோட ஷேப் நல்லாயிருக்கும், போட் ஷேப் நல்லா வரும். நீங்கள் வந்து 3x3 வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த முறை நான் 4 inch வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதோட ஷேப்மே பார்த்தீங்கன்னா வைடாக வேணும்னா வைடாக போட்டுக்கலாம், க்ளோஸ்டாக வேணும்னா க்ளோஸ்டாக போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம ஷேப் போட்டாச்சு. இப்போ இதுக்கு கீழே நம்ம டிசைன் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு ரெண்டு ஹூக் மிடில் வர மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 inch அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ஷேப் போட்டுக்கலாம். ஸோ இதோட இறக்கம் வந்து நான் 9 inch அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷேப் பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த ஹூக் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 1 inch விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேப் போட்டுக்கலாம். பட் நான் அப்படி போட போகிறதில்ல, மேலே இருந்தே தான் ஷேப் போட போகிறேன். மிடில் வந்து நம்ம பட்டன் கொடுத்துக்கலாம், பட்டனோ இல்லை ரோப்போ வச்சுக்கலாம். ஸோ இதோட ஷேப்புமே வைடாக வேணும் அப்படின்னா நம்ம வைடாக போட்டுக்கலாம், ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2.5 inch மேலே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 2 inch அளவுக்கு அந்த கேப் இருக்கிற மாதிரி. அப்போனா உங்களுக்கு வந்து மிடில் வரும்போது 4 inch அளவு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் இதே வந்து பெரிய மெஷர் போட்டிங்க, 38 size 40 size போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வைடாகவே எடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் லீனாக இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒடுக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து அவுட்டர் லேயர். ஸோ இது நம்ம எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். பட் உள்ளே கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நெக்கோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஃபிங்கர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்படியே டேபிள் மேலேயே வச்சு கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஷேப் மாறிடும். ஸோ கையில் வந்து நல்லா அந்த ஃபிங்கர் வச்சு டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ கட் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து பேக்குக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்குல்ல அந்த பீஸில் இன்னொரு சைடு நம்ம ஆல்ரெடி உள்ளே கட் பண்ணோம்லாம், அந்த ஷேப் அப்படியே வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சேம் மெஷர் தான் எடுக்க போகிறோம் அப்படின்றதால அதை அப்படியே வச்சு நான் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நெக்கோட விட்த் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது, ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த குட்டி பீஸ் இருக்கலாம், நெக் கட் பண்ண பீஸ், இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஒரு ஷேப் கொடுக்கலாம், திலகம் ஷேப் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பீஸ் எடுத்து இதுலேயே நம்ம ஒரு ஷேப் போட்டு கட் பண்ணிக்கலாம். குட்டியாக வேணுன்னா குட்டியாக போட்டுக்கோங்க, இல்லை பெருசாக வேணுன்னா பெருசாக போட்டுக்கோங்க. சைடில் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா குட்டியாகவே கொடுத்துக்கோங்க. நான் மிடில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் பெருசாக எடுக்கிறேன். ஸோ அதை நம்ம கட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் கட்டிங்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.